நியூசிலாந்துடனான முதல் டி ட்வெண்ட்டி போட்டிகளில் பிச்சில் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் இருந்த சூழலில் கடைசி டி ட்வெண்ட்டி போட்டி நடைபெறும் அகமதா பிச் எப்படி உள்ளது அப்படின்ற எதிர்பார்ப்புமே ரசிகர்களிடம் அதிகமாகவே இருக்கு. ரெண்டு அணிகளுக்குமே இடையான மூன்று போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடர் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கு. தற்போது வரைக்குமே ரெண்டு அணிகளுமே தலா ஒரு வெற்றி அப்படின்ற சமநிலையிலும் இருக்காங்க. தொடருடைய வெற்றியாளரை தீர்மானிக்கும் கடைசி டி ட்வெண்ட்டி போட்டி நாளை அகமதாபாத்தில் உள்ள மோதிரா மைதானத்தில் நடைபெற உள்ளது. வழக்கம் போல இரவு 7 மணிக்கு போட்டி தொடங்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கான். இந்திய அணியிடம் அதிரடி மட்டுமே பார்த்து வந்த ரசிகர்களுக்கு கடந்த ரெண்டு போட்டிகளுமே ஆச்சரியம் வெயிட் பண்ணிட்டு இருந்தது. ராஞ்சி லக்னோ அப்படின்னு ரெண்டு மைதானங்களுமே அதிக அளவுல சுழப்பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமாக இருந்திருக்கு. இதனால பேட்டிங் ரொம்பவே கடினமாக இருந்தது. குறிப்பாக லக்னோல நியூசிலாந்து நிர்ணயித்த இலக்கு வெறும் 100 மட்டும்தான். இதனால பிச் குறித்து கேப்டன் பாண்டியாவே அதிருப்தியை தெரிவிச்சிருந்தார். இந்த நிலையில மூன்றாவது போட்டிக்கான பிச் குறித்த தகவல் கிடைச்சிருக்கான். அகமதாபாத் மைதானத்தை பொறுத்த வரைக்குமே கருப்பு மணல் சிகப்பு மணல் ரெண்டிலுமே பிச்சுகள் இருக்கான். சிகப்பு மணல்ல போட்டி நடந்தா ஸ்பின்னர்களுக்கும் ஸ்லோயர் பந்துகளுக்கும் சாதகமாக இருக்குமா, இதுவே கருப்பு மணல் பிச்சில் நடந்தா நல்ல பவுன்சர் பந்துகளையும் வேகத்தையுமே எதிர்பார்க்கலாமா? ரெண்டு பிச்சுகளுமே முதல்ல பேட்டிங் செய்யும் அணி சராசரியாக 160 ரன்களுக்கு மேல் அடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பேட்ஸ்மேன்கள் முதல்ல நிதானமாக களத்தை புரிந்தாட வேண்டும். செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அதிரடி காட்டலாம். ஆனா புதிதாக ஒரு பேட்ஸ்மேன்கள் களத்திற்கு வந்து முதல் பந்திலேயே தூக்கி அடிக்க வேண்டும் அப்படின்னு நினைத்தா சற்று கடினமான ஒன்று தானா? இங்கு இதுவரைக்குமே 6 சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டிகள் நடந்திருக்கா. இதுல முதல்ல பேட்டிங் செய்யும் அணிகள் 3 முறையும் இரண்டாவது பேட்டிங் மணிகள் 3 முறையுமே வெற்றியை கண்டிருக்காங்களாம். ஏனெனுமே இந்த பிச் தேர்வு செய்யறாங்க பனிப்பொழிவு உள்ளதாக ஆகியவற்றை வைத்து டாஸ்ல முடிவெடுக்க வேண்டும். பெரிய பவுண்டரிகள் கொண்ட மைதானம் அப்படின்றதுனால பெரும்பாலுமே பேட்டிங் செய்வது நல்லது அப்படின்றதுமே தெரியுது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானும் மறக்காம கிளிக் பண்ணுங்க.